நகருக்கு என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்ஃபா என்எல்பி நடத்தும் ஆணைய போட்டியில் நான் கலந்து கொள்கிறேன். இப்போ நான் எடுத்துக்கொண்டு இருக்க தலைப்பு என்னவென்றால் பெருந்தலைவர் காமராஜர். காமராஜர் விருதுநகரில் 1903 ஜூலை திங்கள் 15 இம்மண்ணுலகில் தோன்றினார். அவரை பெற்றிருக்கும் பெரும்பேறு பெற்றவர் குமாரசாமி சிவகாமி இணையர் ஆவர். தம் 6 வயதில் தம் தந்தையை இழந்த காமராஜர் தம் தாய்மாமன் ஆதரவில் வாழ்ந்து வந்தார். வறுமை காரணமாய் 6ஆம் வகுப்பினை தாண்ட இயலாத காமராஜர் பள்ளியை விட்டு விலகி சில காலம் பலசரக்கு கடையில் பணியாற்றினார். தம் இளம் காலத்தில் காமராஜர் நாள்தோறும் செய்தித்தாள்களை படித்து அரசியல் தலைவர்களின் சொற்பொழிவை கேட்டும் தம் அரசியல் அறிவை வளர்த்து கொண்டார். பின் அவர் காங்கிரஸ் சேர்ந்தார். ஊர்வலங்களில் கலந்து கொண்டார். சைமன் குழு எதிர்ப்பு, உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு ஆகிய போராட்டங்களில் பங்கு கொண்டு சிறை சென்றார். அடுத்து படிப்படியாய் முன்னேறி காங்கிரஸ் கட்சி தலைவரானார். 1962 காமராஜர் காங்கிரஸை வலுப்படுத்த அமைச்சர் பதவியிலிருந்து தலைவர்களை விலக்கி கட்சி பணியில் ஈடுபட வேண்டும் என்னும் திட்டத்தை கொண்டு வந்தார். முன்னுதாரணமாய் அத்திட்டத்தின்படி தமிழக முதலமைச்சராய் இருந்த காமராஜர் முதல்வர் பதவியை துறந்தார். இத்திட்டம் காமராஜர் திட்டம் எனப்பட்டது. முதலமைச்சராய் இருந்தபோது காமராஜர் தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கும் பல்துறையிலும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். காமராஜர் காலத்தில் கல்வி கட்டாயமாகப்பட்டது. தெருதோறும் பள்ளிகளும் ஊர்தோறும் உயர்நிலை பள்ளிகளும் தோன்றின. இலவச மதிய உணவு திட்டம் இவர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இவர் கர்ம வீரராய் தன்னலமற்ற தலைவராய் கல்வி கண் திறந்த முதல்வராய் ஏழை பங்காளராய் இம்மியல்பு சொத்து கொண்ட சொத்து கூட சேர்க்காத களங்கமற்ற வீரராய் வாழ்ந்த காமராஜரை எவர்தாம் மறப்பார். காமராஜர்களுக்கு குழந்தைகள் என்பது ரொம்ப பிடிக்கும். நன்றி, எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி ஐயா, நன்றி. விருதுநகருக்கு நன்றி.